अन्बे शिवं मनमे गुरु एन्रुनर्त्तिय गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ना वरले, ना निल्ले, अप्पेने यालों वर्त्त कोड़ा देंगे एन्नोडे आन्मा கவலைப்படாத கொஞ்ச நாள் திட்டினா திட்டி நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப அதனால ஓஞ்சி போட்டோம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் திட்டுவாங்க அப்புறமா இது அப்படிதான் அப்படின்னு விட்டுடுவாங்க அதே மாதிரி இந்த திருவிழா நல்லது கெட்டதுக்கு போகிறோம் நம்ம அந்த சாயங்க சம்பிரதாயம் எல்லாம் அது என்ன நல்லது கெட்டது என்னது நல்லது கெட்டது என்னது அது இப்போ ஒரு நல்லது கல்யாணம் காட்சி சரி இறப்பு இதுக்கெல்லாம் நான் போய் நின்று ஓரளவுக்கு இல்லைப்பா நல்லது கெட்டது என்னதுன்னு தெரியல எனக்கு அதான் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்னே ஒன்றா நினச்சின்னுக்குறேன் நீ நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கினா நாலு பேருக்கு நான் சொல்லுவேன் இல்லை ஐயா நல்லதுன்னா இந்த திருமண விஷயம் ஒரு உதப்பாட்ட போகிறது நல்லது செத்து போய் விடுதலை பெறது கெட்டது உங்களுக்கு இல்லை இல்லை சாமி எவ்வளோ புத்திசாலித்தனமாக சுயநலத்தில் வாழறீங்க பார் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று அவளை ஒதுக்கணும் இல்லை அவள் நம்மளை ஒதுக்கணும் அது நல்ல காரியம் போகிறேன் ஆனால் இதுலேருந்து விடுபட்டு போகிறது கெட்ட காரியம் உங்களுக்கு நல்ல காரியமே அதான் ஐயா அதனால தான் சொன்னான் பட்டினத்தை ரொம்ப அழகாக சொன்னான் முதல் சங்கு அமுது விட்டோம்னா பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டானா பாலுன்னு சொல்லலத்த எவ்வளோ பேர் அறிவாளி பாரு இருந்தாலும் முதற் சங்கு அமுது விட்டும் இடைச்சங்கு நல் விலங்கு போட்டோம்னா கல்யாணத்தில் கொடுக்குற அந்த பாலும் பழமோ அது உதப்படுறதுக்குடா நீ அப்படின்னா கடைசங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதுமேண்ணா தப்புனா தப்பு அம்மா வந்துக்குது பால் ஊற்றுறேன் ஆயா வந்துக்குது பால் ஊற்றுறேன் தாத்தா வந்துக்குது பால் ஊற்றுறேன் தங்கச்சி வந்துக்குது பால் ஊற்றுறேன் தப்புனா தப்பும் போனால் போயிட்டா அப்படின்னா அதனால் ஒரு மனுஷனுக்கு மூணு முறை பால் ஊற்றுறான் ஆனால் கடைசி முறை ஊற்றுற பால் விடுதலை படுறான் நடுவில் போட்டுக்கிற பால் வந்து நல்லா அவருக்கே அவர் வேணை தேடிக்கிறாரு முதல் ஊற்றின பால் வந்து உடம்பில் அம்மா கொடுத்த பலங்குது
இப்படி மூணு விதமா. அதனால கெட்ட காரியம் சேர்த்து சாவுக்கு போய் வந்தா கெட்ட காரியமா? அது சாவுக்கு போய் வந்தது தான் என் நல்ல காரியம், வாழ்வுக்கு போய் வந்தது தான் கெட்ட காரியம். அவன் உதப்படும் போது வந்து சொல்லுவானு உங்ககிட்ட, மாமியார் வீட்டில் மச்சானுங்கெல்லாம் வச்சானுங்க, பொண்ணு வந்து சொல்ல எங்கள் மச்சனை மூத்தாரில் என்ன திட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனை செத்து பண்ணுவோம் என் வீட்டுலாம் வந்து எவனா சொல்லிக்கிறான் இது வரைக்கும். அப்போ எது நல்ல காரியம்? அதுக்கெல்லாம் முன்னிருந்து செய்வேன், அது இப்போ வந்து நான் அதெல்லாம் குறைச்சிட்டேன். சரி, அதனால சரி அது கேட்டு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுக்கினேப்பா. சரி, இனிமேல் சாவு விட்டு போனேன்னா கையெத்து கும்பிடு, நல்ல காரியத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு கும்பிடு. கல்யாணம் விட்டு போனேன், ஐயோ ஆண்டவா இங்கே வந்தனேன்னு கும்பிடு. இந்த முஸ்லீமுங்க இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது முஸ்லீம் பாயுங்க. குழந்தை பிறந்த உடனே ஓன்னு அழுவாங்க எல்லாரும் சேர்ந்து. செத்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கின்னு பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க. இது ஏன்பா சா? அவங்க செத்து போனால் துக்கம் தானே வரணும், நீ சந்தோஷம் வந்தது. பிறந்துட்டா சந்தோஷம் தானே வரணும், ஏன் துக்கப்படுறீங்கன்னா அவனுக்கு அவன் சொல்லுவான், இது உலகத்தில் வந்து பிறந்து போச்சு, என்ன விதிப்பட்டு சாக போதோ தெரியலன்ற துக்கம் படுறோம், இது செத்து போச்சு இனி இந்த துக்கத்திலிருந்து விடுதலை போயிட்டு போகுது சந்தோஷப்படுறோன்னு. அது மாதிரி மரணம்ன்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், எனக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட்டு போ. வந்து பேசினாங்க, நிறைய பேர் பேசுனீங்க, இதில் வந்துட்டு குரு எவ்வளோ முக்கியம், ஏன் வந்து ஒரு குரு ரொம்ப அவசியம், இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார், அவங்க அப்பா கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தது, வெளிகுலத்துடைய தொடர்பே இல்லாமல் இருந்தது, நான் வந்துட்டு எண்ணம் வந்து செதறல, மறுபடியும் வந்துட்டு அப்பா தவறிட்டாரு, அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மனசு அப்படி போயிடுச்சுன்ட்டு. இந்த இடத்துல தான் ஒரு குருன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆகும்னா, ஒரு குருன்றவர் நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னா அவர் வந்துட்டு நம்ம எண்ணங்களை செதற விட மாட்டார். அதுக்காக தான் நம்ம மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வருது. ஆசிரமம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இல்லை, நம்ம குருவோட எப்பயுமே தொடர்பில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வர்றது, ஐயா சமாதியில் வணங்குறது, அவர்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, எல்லாமே பண்ணுறது வந்து அதுக்கு தான். ஒரு குரு பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா, இல்லை அவர்கிட்ட சரணாகதியில் இருந்தோம்னா, நம்ம உயர்நிலை கண்டிப்பாக வந்துட்டு அடைய ஆரம்பிச்சிடுவோம், மனக்குழப்பங்கள் நீங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி வந்துட்டு பட்டினத்தாரு பத்ரகிரியாரை பார்த்துட்டு உஜினி நாட்டுக்கு போன் சொல்லி அமுச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு போயிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கே இருந்திருக்காரு. இருக்கு வந்துட்டு இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவன் வந்துட்டு ஒரு ஆண்டி மாதிரி வந்தார், பட்டினத்தார் வந்து சொன்னார், நீ வந்துட்டு பின்னாடி போ, பின்னாடி தான் சம்சாரி இருக்கான், நான் வந்துட்டு சன்னியாசி, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவன் வந்துட்டு ஆண்டி குளத்தில் பின்னாடி பத்ரகிரியார்கிட்ட போனப்போ மோட்சம் கிடச்சிருச்சு. அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த கதையை விவரித்து சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிறச்சே பட்டினத்தாருக்கும் ஒரே மனக்கசப்பு வந்துடும், என்னடா இது, பத்ரகிரியார் எனக்கு அப்புறம் தான் இந்த பாதையில் வந்தார், அவர் வந்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டாரு, நான் இன்னும் வந்துட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கனே, சிவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டார், இறைவன் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரு, இப்படி பண்ணிட்டாரன்ட்டு ஒரு சின்ன வருத்தம் வந்துடும் அவர் மனசில். ஏன்னா பட்டினத்தார் முன்னாடிலேருந்தே அந்த மாதிரி இருக்கார் இல்லையா, பட்டினத்தாரை பார்த்து தான் பத்ரகிரியார் வந்தார். அப்படி இருக்கும்போது உடனே வந்துட்டு அவருக்கு ஒரு அசிரதி கேட்கும், என்னன்னா நீ வந்து என் பாதத்தை பிடிச்ச, என்கிட்ட சரணாகதியான இறைவன் கிட்ட பரம்பொருள்கிட்ட சரணாகதியான, ஆனால் பத்ரகிரியார் வந்து குருக்கிட்ட சரணாகதியானான், அதனால அவனுக்கு மோட்சம் சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. உனக்கு வந்துட்டு நீ வந்து என்கிட்ட சரணாகதியான, அதனால எங்கே அடிக்கரும்பு இனிக்குமோ நீ அங்கே போ, அப்போ தான் உனக்கு வந்துட்டு மோட்சம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அசுரதி கேட்குமா. அப்போ அவர் தெளிஞ்சிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவாரா, குருவை பற்றி அந்த பரம்பொருளையே இந்த சிவனையே வந்து குருவாக எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு நிறைய பாடல்களை பாடி எல்லா ஊருக்கும் போய் மோட்சம் கிடைச்சதுன்ட்டு கதை இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயல் எண்ணம் எல்லாமே வந்துட்டு ஒரு குருவை சார்ந்து, ஒரு குருக்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் பொழுது தான் அவங்க நம்மளை வந்துட்டு காப்பாற்றி நம்மளை உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சாமி நம்ம
நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம